வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மதுரை கல்பாலம் எனப்படும் யானைக்கல் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து தரைப்பாலத்தில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு பாலத்தின் இருபுறங்களிலும் காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக ஆல்பர்ட் விக்டர் பாலம் மற்றும் யானைக்கால் பாலம் வழியாக போக்குவரத்து மாற்றப்பட அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் வைகை அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கவும் வாய்ப்புள்ளதால் வைகை ஆற்றின் கரையோரங்களில் உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.